ஏன்டா இன்னும் உயிரோடு இருக்குன்னு தோணும் போது இங்கே வந்த பின்னாடி கொஞ்சம் நம்பிக்கை எக்ஸ்ட்ராவே வந்தது. ஆக்சுவலி எனக்கு எல்லா கை விட்ட பின்னாடி இதுதான் கடவுளாக கொடுத்துச்சு. வேறு இதுக்காக கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகுது, தவிர குறைஞ்சபாடு இல்லை, அதிகமாக தான் ஆகுது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், அங்கேருந்து வந்திருக்கேன். என்னோட முதல் காரணம் என்னோட முதுகு தண்டு வளைவு ஆரம்பிச்சது, அதனால் ரொம்ப மோசமாக இங்கே வந்திருக்கேன். வந்த பின்னாடி இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் நல்லாவே இருக்கிறேன். முன்னோட இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் நடக்கிறேன், கொஞ்சம் வலி வரும், அப்பப்போ சரியாகிடும். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர்ஸ் அண்டு எல்லாருமே, ஸ்டாஃப் எல்லாருமே. அவங்க இல்லைன்னா நாங்கள் ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. எங்களது 10%னா அவங்களது 90% தான். அவங்க எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க. இந்த வழி வரும்போது நான் ரொம்ப அழுந்தேன், ஏன்டா இன்னும் உயிரோடு இருக்குன்னு தோணும் போது இங்கே வந்த பின்னாடி கொஞ்சம் நம்பிக்கை எக்ஸ்ட்ராவே வந்தது. எனக்கு தம்பியோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து தான் நான் வந்தேன், ஆக்சுவலி எனக்கு எல்லா கை விட்ட பின்னாடி இதுதான் கடவுளாக கொடுத்துச்சு. பல வேலைகள் இருந்தாலும் என்னால் செய்ய முடியாது, ஓரளவுக்கு தான் செய்ய முடியும், ரொம்ப இழுத்தெல்லாம் போட்டு செய்ய முடியாது. காமனாக மேல் வேலை அந்த மாதிரி செய்கிறம்போது தான் செய்ய முடியும், ரொம்ப இழுத்து போட்டுலாம் வேலை செய்ய முடியாது. சப்போர்ட்டு பாதி தான், முக்காசி அப்பாவும் தம்பி தான். என் கணவர் 50%னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவும் தம்பி தான். அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. வேறு இதுக்காக கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகுது, தவிர குறைஞ்சபாடு இல்லை, அதிகமாக தான் ஆகுது. இங்கே வந்த பின்னாடி பரவாயில்ல, உட்காரவும் முடியாது நிற்கவும் முடியாது, இப்போ பரவாயில்ல. ஆங்கிலோசிங் ஸ்பான்டைலைட்டிஸ் அல்லது வளையா நிலை முதுகு எலும்பு அழற்சி நோய் என்று கூறப்படுகின்ற இந்த நோயானது முதுகு எலும்புகளை அதிகமாக பாதிக்கக்கூடியது, அதுபோல் கணுக்கால் போன்ற பெரிய மூட்டுகளை பாதிக்கக்கூடியது. இது ஒரு வகையான மூட்டு வாத நோய். இந்த நோயானது இளவயது ஆண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது, பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில மரபணுக்கள் உள்ளவர்கள், அதாவது HLA-B27 என்ற மரபணுக்கள் உள்ளவர்களுக்கு இந்த நோய் பாதிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த நோய் கண்டவர்களுக்கு ஆரம்பத்தில் இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்தில் வலி அல்லது குதிகால் வலி போன்றவை ஏற்பட்டு அதனுடன் கூடிய இறுக்கம், குறிப்பாக இடுப்பு வலியுடன் கூடிய இறுக்கம், மார்னிங் காலையில் எழும்பொழுது ஸ்டிஃப்னஸ், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்வோம், அடுத்தது வேலை செய்ய செய்ய அந்த இறுக்கம் குறையும். இது வந்து இந்த நோய்க்கே உரிய ஒரு அறிகுறி. மற்ற காரணங்களால் வரக்கூடிய இடுப்பு வலி வந்து வேலை செய்யும் பொழுது அதிகமாகும். ஆனால் இந்த நோய் கண்டவர்களுக்கு வேலை செய்யும் பொழுது நாள் ஆக ஆக, நேரமாக ஆக, இந்த நோயின் தன் தாக்கம் குறையும். ஸோ இவ்வாறு இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் அதனை உடனே மருத்துவரை அருகி இதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுக்காத பட்சத்தில் இந்த நோய் முதுகெலும்பு, ஜவ்வு ஆகியவற்றை அதிகமாக பாதித்து ஜவ்வு எல்லாம் இறுகி போவதால் முதுகெலும்பு வளையாத நிலை ஏற்படுகின்றது. இதனைத்தான் ஆங்கிலோசிங் ஸ்பான்டைலைட்டிஸ் என்று சொல்கின்றோம். கழுத்தை திருப்புவதில் கஷ்டம், முதுகை வளைப்பதில் குனிந்து பொருள்களை எடுக்க வேண்டுமென்றால் அதுவும் கஷ்டமாகிவிடும். அதனால் அவர்களுடைய தினசரி வேலைகளை பார்க்க முடியாமல் சென்றுவிடும், வேலை வாய்ப்பு இழந்து விடுவார்கள். அதனால் இந்த மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படுவதால் ஆரம்ப நிலையில் இந்த நோயினை கண்டறிந்து அதனை நமது மருத்துவமனையில் விலை உயர்ந்த மருந்துகள் உள்ளன. உலகெங்கிலும் இந்த மருந்து தான் இந்த நோய்க்கு விலை உயர்ந்த பயாலஜிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை செலுத்துவதன் மூலம் இந்த நோய் கண்டவர்களை அவர்களுடைய நார்மல் ருட்டீன், அதாவது அவர்களுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையை நார்மலாக அனைவரையும் போல்
நலமாக உள்ளவர்கள் போல் அவர்களை மாற்ற முடியும். அதனால் ஆரம்ப நிலையில் கண்டறிய வேண்டும். மருத்துவரை அணிந்து மருத்துவரை அணுகி தகுந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பரிசோதனைகளும் இங்கு செய்யப்படுகின்றது.